வணக்கம். ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தா சொல்லுங்க, அதுலயே ஆரம்பிச்சு பெருசா ஏற்பறை சொல்றது. வாசக சாலையை நான் ரொம்ப நாளா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது படம் கொடுத்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம குற்ற உணர்வை குறைச்சிடலான்ட்டுதான். ஏன்னா அவங்க கூட ஏதோ ஒரு வகையில நம்ம செயல்படணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஒண்ணு நம்ம உழைப்பாவோ இல்லைன்னா பணமாவோ ஏதோ ஒன்று நம்ம கான்ட்ரிபியூட் நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ரெண்டுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. இது வந்தோடனே சரி அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கலான்ட்டு தான் உடனே ஓடி வந்தேன். அண்டு பெரிய நிறைய ஸ்க்ரீன் நடந்திருக்கு, அதில் இல்லாமல் எனக்கு இதில் கிடைச்ச சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இதில் தான் பார்க்குறவோட ரியாக்ஷன்ஸ் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சு. மற்ற தியேட்டர்ஸ்லாம் ஃபுல்லாக கும்மிருட்டாக இருக்கும், நம்ம படம் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த லைட்னால அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அது நமக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் வந்து வேறு லெவல், அது பயங்கரமான ஒரு இது கொடுத்துச்சு. அதனாலேயே இது இன்னும் எனக்கு கூடுதல் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்க்ரீனிங். ஸோ நன்றி. கேள்விகள் டிஸ்கஷன் தான் சொல்லுங்க, அதில் ஆரம்பிச்சு போகலாம். அவங்க சொன்ன ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் நான் பதில் சொன்ன நினைக்கிறேன். ஒன்று அந்த படம் அங்கேயே முடிஞ்சிடலாம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதுவும் ஒரு அரசியல் தான். இந்த மாப் மென்டாலிட்டி இருக்கு, இந்த சாதி சார்ந்த மதம் சார்ந்த வன்முறை எல்லாமே குரூப்பாக இருக்கும். தனியாக இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ இல்லை இருக்கு, தனியாக இருந்தால் அவங்க அமைதியாக போயிடுவாங்க, கும்பலாக இருந்தால் அது ஒரு திமுக குறைக்கிறது இல்லை. அது அதை அட்ரஸ் பண்ணுன்ற ஒன்று இருந்துச்சு. அந்த பையன் சிரிக்கிறது இருந்துச்சு, அது நிஜமா நீங்க சொன்னது தான். அவன் வந்து ஒரு ஓரின ஈடுபாடு உள்ள ஆள்தான், அவன் சிரிக்கிறான். உடனே இவனுக்குமே அவனானி அப்படின்ற கேள்வி வருது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே இவன் ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து இவன் அங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தனோ அதான் அந்த பொண்ணு கொடுக்குறான். ஸோ நீ ஒரு இன்னொரு ஒரு உயிரை பார்த்து நீ விருப்பப்படுற இல்ல, அது உனக்கு சரினா அப்ப அவனுக்கும் அவன் சரிதான். இன்னொரு உயிரை பார்த்து அவனுக்கும் ஒரு அன்பு தானே இருக்கு, அந்த ஆங்கிளுக்கு தான் அது வச்சது. மற்றபடி எல்லாமே இவங்க பெருசா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நடத்தினதுதான் ஏற்போரி நினைக்கிறேன். நான் வந்து ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். அந்த அம்மா கேரக்டர் இருக்கு இல்லையா ஐஷா, அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த பையன் வந்து ரியாக்ட் பண்ண முடியலங்கும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ போய் அவங்கள அடி, உங்க அப்பா வந்து இப்படியே தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலா எனக்கு எப்படி அந்த வாய்ஸ் இருந்ததுன்னா ஒரு காலங்காலமா ஒடுக்கப்பட்ட ஒரு பொண்ணோட ஒரு ஃபீலிங் அது உண்மையாவே. ஏன்னா வந்து ஹஸ்பண்டா அப்படி பாத்திருக்கா, ஏன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாத ஒருத்தரா, தலை நிமிந்து நடக்க முடியாத ஒருத்தரா பாத்திருக்கான். திருப்பி அது வந்து பையன்கிட்டயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து பையன் மேல அவனுக்கு வந்து பயம் வந்துருது, இவன் போய் ஏதாவது செஞ்சு மாட்டிப்பானோங்கிறது. உடனே வந்து இல்ல இல்ல அவங்களெல்லாம் அப்படியே விட்டுரு, இது வந்து எப்படி நான் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போ, இவங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுடா இருக்காது. அவரே விகடன்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாப்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து ஒரு கொரியர் கொடுத்து கொண்டு வந்த பையன் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு தாத்தா கிட்ட டெலிவரி பண்ணுவான். அந்த தாத்தா வந்து கொரியர் வாங்கிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போறியாப்பா அப்படின்னு கேட்பார். காசு கூட கொடுக்குறேன் பேசிட்டு போறியான்னு அந்த அளவுக்கு அவர் வந்து தனிமையில இருந்திருப்பாரு. அதுதான் எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க், அதை வச்சுதான் ஒரு திரைக்கு எழுதிச்சு ஃபர்ஸ்ட் எழுதி. அப்போ வந்து அதுக்கப்புறம் இவனை வந்து ஃபுட் டெலிவரியா மாத்திட்டோம். ஆனா கிளைமேக்ஸ் வந்து அந்த தாத்தாவா தான் இருந்துச்சு. நாங்க ஷூட் பண்றதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அவருக்கு சும்மா ஒரு மரியாதைக்கு நம்ம சொல்லி அனுமதி கேட்கணும் சொல்லும்போது அவர் சொன்னாரு, இன்னொரு படம் டைரக்டர் இந்த சமர் படம்லாம் எடுத்தாருல, அந்த டைரக்டர் வந்து அதே இவன்ட்ட அவர்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு ஆந்தாலஜிக்கு ஷூட் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு பக்குன் ஆயிடுச்சு. என்னடா பத்து நாளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பட் ஸ்டில் அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டீவியேட் ஆகி போகும் அந்த சப்ஜெக்ட். இது உணவு சார்ந்து இருக்கறனால இப்படி ஃபுட்டோடே சேர்த்து அப்படின்னு நினைச்சு நல்லா இருக்கு. எங்களுக்கு இது வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஓலா இல்ல ஸ்விக்கி எதை எடுத்துட்டாலுமே அவங்க அவங்க புலம்புறது இல்ல அவங்களோட பிரச்சனை நம்ம கண்ணு மூடி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓலான்னா பெட்ரோல் விலை ஏறிட்டே இருக்கு, பட் ஆனா அங்க ஹெட்ல இருந்து வந்து அதை இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்ல அவங்களோட பெனிஃபிட் பாக்குறாங்களா தெரியாது. அவங்க கண் அதாவது வேற வழி இல்ல, வேற ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. என்ன பண்றது அப்படிங்கிறது அது ரொம்ப லீஸ் அவங்க கதறாங்க. ஏன்னா மினிமம் வந்து ஒரு 150 வைக்கணும்னா இவங்க 75 போடுறாங்க, எங்களால முடியல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் புலம்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நீங்க ஆப்வியஸ்லி சென்னையில வந்து 25 மினிட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் மனசாட்சியே இல்லாம இருக்கும். இங்க அப்படி பண்ணவே முடியாது. நாலு பேர் தள்ளி இருந்தா கூட அவங்க பேக்கிங் அங்கேயே நாங்க கொண்டு வரது அப்படிங்கறதுலாம் சாத்தியமே கிடையாது. பட் ஸ்டில் 25 மினிட்ஸ் அப்படிங்கறது அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அராஜகமான விஷயம். அண்ட் வந்து அவங்க ட்ரீட் பண்றதோ சரி, ஈவன் நீங்க சிக்னல்ல சென்னையில பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் நிற்பாங்க. சிக்னல் அந்த முடியற டைம்ல பறக்கிற மாதிரி ஆள் யாரா பறக்குன்னா கண்டிப்பா இந்த ஃபுட்டு
இவங்க ஓலா அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க மீது, அவங்க உடம்பு, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதன் மீதும் வந்து அக்கறையே இல்லாமல் அவங்கள்ட்ட அந்த நிர்பந்தத்தை கொடுக்குற ஒரு கார்பரேட் இருக்கு இல்லையா, அது வந்து சென்னையில் ரொம்ப, சென்னையில் பெருநகரங்களில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் பேசும்போது ஈவன் நிறைய பேர் பார்க்கலாம்ல, இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறோம் ஒரு டெலிவரி பாய் இல்லை எது யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மேபி இதை பார்க்கும்போது கூட யாராவது மூஞ்சை கட்டிருக்கலாம் இல்லை சம்திங், அது வந்து ரொம்ப பேச. எல்லா கார்பரேட் செட்டப்பும் அப்படி தான் பேசுது, ஃபிசிக்கலாக இருக்கிறனால வெளியே தெரியுது, மற்ற இடங்களில் மென்டலான ப்ரெஷர் அதனால அந்த எஸ்லாமிக் பிசினஸ் சார் மட்டும். ஸோ எல்லாம் கடைசியில் எல்லாம் மாறிடுச்சு, பட் ஸ்டில் அந்த ஸ்பார்க் வந்து அந்த கட்டில் வந்ததுனால அவருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா காஸ்ட் அண்ட் கார்பரேட் ரெண்டுத்தையும் வந்து அட்டன் பண்ணுறாங்க அது ஷார்ட் ஃபிலிமில், அதில் பயங்கர ஜாலியாக ஆரம்பிச்சு பயங்கர எமோஷனலாக இருந்தால் கூட இப்பட்டி அப்புறம் சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி ரொம்ப ஹையாக இருந்துச்சு எல்லாமே. வேற நண்பர் கேரக்டருடைய ஓப்பனிங் நடையோட இயல்பு வந்து எடுத்துருக்கு, முடிக்கும் போதும் வண்டியில் ஸ்விங் பண்ணிட்டு போதும் அதே மாதிரி அந்த நடை வந்து நீங்க சொன்னதுதான் அது அவனோட இயல்பு. ஆனா சில பேருக்கு வந்து அந்த இயல்பு வந்து எரிச்சல் விடும், அவன் வாங்கினா அப்படி நக்கலாம் எடுக்கல, அவன் இயல்பு ஏன் எரிச்சல் விட்டுதுன்னா அதுக்கு இந்த சில விஷயங்கள் இருக்குல்ல நம்ம சமூகத்துல, இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல அது காரணம். முக்கியமா அவனுடைய அப்பா பேர் அவன் பின்னாடி தெரிஞ்சப்பறம் இவன் எப்படி எனக்கு முன்னாடி என் ஏரியால இப்படி தௌலத்தை நடக்கலாம், அதுதான் அதுக்குதான் அவங்க அம்மாவோட ரியாக்ஷனு அவன் சோல்ட தூக்கி நடந்தா உனக்கு எங்கடா எரியுது கேக்குறாங்கல்ல. ஸோ எங்க அம்மா வந்து பல காலமா பாத்துருப்பாங்க, அதே தான் பையனுக்கு நடக்கும்போது இயல்பா ஒரு போக வரதான். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வயசான ஒரு தனிமல் இருக்குதா அதை வச்சு டிராவல் பண்ணலாம்னு யோசிச்சிங்கல்ல, அது இல்லாம இப்போ இந்த டெலிவரி பாயோட லைஃப் ஸ்டோரி தான் எடுக்க போறீங்கன்ற மாதிரி ஐடியா இருந்தது, பட் இந்த அரசியல் உள்ள கொண்டு வரலான்றதுக்கு உங்களுக்கு என்ன இதுல தோணுச்சு? இல்ல கண்டெம்பரரியில அது கொஞ்சம் ஹாட் டாபிக்கா இருக்குன்ற அந்த இது இல்ல, அதை பத்தி நம்ம உங்களுக்கு உணர்வு இருக்கும் உள்ள இதை பத்தி நம்ம பேசணும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு. இப்ப வீட்டுல கூட நம்ம ஓப்பனா பீஃப் சாப்பிடணும் ஆசைப்படும், இல்ல பக்கம் பக்கம் கூட தெரியாம சாப்பிடணும், எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் பட் ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சாலே வந்து திட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசணும்னு நீங்க அப்படி போகலாம்னு உங்களுக்கு எந்த ஐடியா? அது துண்டா போகணும்ட்டு இல்ல, என்ன ஒப்பீனியன்ல எல்லா படத்துலையும் அரசியல் இருக்கு, ஒன்னே கரெக்டான சொல்லிடுவாங்க, சொல்லாம இருக்கிறதா காட்டிக்கொள்ற படத்துல ரொம்ப ஆபத்தான அரசியல் இருக்கும், ஏதோ ஒரு அரசியல் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம நம்ம கரெக்டாக நம்புற அரசியல நம்ம சொல்லிடலாம், ஓப்பனா சொல்லிடலாம் அப்படின்றதான் இன்டென்ஷன். மற்றபடி இல்லை அரசியல் இங்க வைக்கலாம் இந்த இடத்துல வேண்டாம் அப்படி இல்லை, எங்கேயுமே திணிச்ச மாதிரிலாம் இருக்காது. அந்த சீன்ல அந்த உணவு சாப்பிட்ற சீன்ல உணவு அரசியல் இங்க இருக்கு, எல்லாத்துலயுமே ஒவ்வொரு அடுக்குலயும் ஒரு அரசியல் இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு அந்த காந்தியா கிட்ட இல்ல அம்பேத்கர் அப்படின்றது இல்ல, அதெல்லாம் வந்து அது பயங்கரமான ஒரு மாசான இது, அது அது வேற இது. பட் அதுதான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் நீங்க ரைட்டிங்ல அதை எழுதும் போது கிளாப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருந்திருக்கா அந்த ரைட்டிங் அப்போ இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. என்னன்னா கிளாப் இல்ல, கிளாப்ன்றது என்ன உணர்வு சொல்றேன், அதுதான் வந்து டோன் டவுன் பண்ணோம் எடிட்டிங்ல. என்னன்னா முதல்ல எங்க எடிட்டர் வந்து அந்த அம்பேத்கர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாலு ஷாட் வந்து ஸ்லோ மோஷன் ஷாட் போட்டுருக்காங்க, இவன் அது வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும், அது க்ளோரிஃபை பண்ணுவாங்க இவன் பாக்குறது ரியாக்ஷன் எல்லாம் கேஜிஎஃப் செட்டப் ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு அங்க ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா வேற மாதிரி. அவங்க வாண்டடா வேண்டாம் இயல்பா ஒருத்த அம்பேத்கர் சொல்றான்ல அதை விட மாசு இல்ல, இல்ல நம்ம தனியா துண்டா வைக்க தேவையில்ல அவ்வளவு, அது மாசுன்ற ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. நிஜமாவே அவங்க அப்பா பேர் அம்பேத்கர் தான், அம்பேத்கர் சொன்ன தப்பு அந்த தப்பு அந்த இதே இன்டென்ஷன் வர அந்த காந்தியா கேட்டு அம்பேத்கரை வச்சீங்களா அங்க அந்த அரசியல் வந்து அது வேற மாதிரி போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு இயல்பா பண்றோம்னு அது ஏன் எந்த நொடியில அது இயல்பா மாறுது பிடிச்ச மாதிரி இல்ல அப்படின்னா அவன் பேர் கேக்குறான் இவன் சொல்ல மாட்டான், அப்ப வந்து அவனுக்கு அவனே நக்கலாதான் கேக்குறான் பேரு ஏன் சொல்ல மாட்டோம் அப்பா என்ன காந்தியா ஆக்சுவலி நக்கலா கேட்டது அவன் தான், ஆனா இவன் பதில் வந்து உண்மையா சொல்லும் போது டேய் நக்கலா பாத்தியா அப்படின்னு அதனாலதான் அது இயல்பா மாறுது. ரொம்ப ஒரு நல்ல ரைட்டிங் தமிழ்ல வரலையே தெரிஞ்சிடும்
இது வெளி ஸ்டேட்டுக்கு வெளி அங்க போகும்போது எனக்கு ராஜஸ்தான்ல இப்ப எப்படி ரிசீவ் பண்ணாங்க இல்ல அங்க ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அதான் அந்த மாதிரி ஆட்களுக்கு புரியுன்றனாலதான் அங்க பீஃப்னு தனியா போட்டு நம்ம ஆட்களுக்கு வந்து கறி கறி சாப்பிடறவங்களே புரிஞ்சிடும் அதை நம்ம விஷுவலா காட்டவும் செய்யறோம் அது பீஃப்னு தெரிஞ்சிடும் அங்க ஒருவேளை தெரியாம போயிடக்கூடாது அப்படின்றனாலதான் அங்க பீஃப்ன்றது ஆட் பண்ணுவோம் ராஜஸ்தான் நல்லா இருந்துச்சு கோவா எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் அந்த ஊர் தாண்டி சில எமோஷன் டெலிவரி பாய் இந்த விஷயம்ன்றதால அது வந்து யூனிவர்சல் ஆயிடுது அதனால அது எல்லாருக்குமே டச் பண்ற ஒரு விஷயம் ஆனா இதுல நீங்க லோக்கலான சில விஷயங்கள் சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கன்வே ஆயிருக்கீங்க கன்வே ஆகுது அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வச்சது அங்க ராஜஸ்தானோட கோவால பயங்கரமா வச்சு அங்க வந்து ஒவ்வொரு விஷயம் துண்டு துண்டா சொன்னாங்க ஆஹ் வந்து அது அவன் பணம் வந்து அவன் கொடுத்தது கொடுத்துட்டேன்னு சொல்றது அதுக்கப்புறம் அவங்க சொல்றது அம்பேத்கர் மேட்ரு அம்பேத்கர் மேட்ரெலாம் ஒருத்தங்க இந்த கேரளாலேருந்து வந்தாங்க ஐஎஃப்கே நடக்கும் இல்லையா அங்கேருந்து அதோட ஒரு கோஆர்டினேட்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து எனக்கு விசில் அடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாங்க ஸோ அந்த பயங்கரமான அந்த சின்ன சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி நிறைய பேர் வந்து ஒரு 620 ரூபாய் 1475 ரெண்டுமே ரிலேட்டட் வித் காந்தி அண்ட் ஒப்பீனியன் நோட் அம்பேத்கர் ரிலேட்டட் வித் கான்ஸ்டிடியூஷன் அதை படிக்கிறான் இல்ல அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கும் அம்பேத்கர் நானும் பேரு அப்பா பேர் கேட்கும்போது எனக்கு தெரியாது இயல்பா தெரியாது நான் சாதாரணமாக சொல்லிட்டுருந்தேன் பட் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அங்கே ஒரு ரெண்டு ப்ளூ கலர் கொடி இருந்து ப்ளே பண்ணிட்டோம் எனக்கு நான் அந்த வீடு இருந்தேன் ரெண்டு ப்ளூ கலர் கொடி இருந்தது இவர் சரித்திரன் சார் வந்து நடந்து இருந்தாங்க அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சேன் டெக்னிக்கலாக ஒரே ஒரு டவுட் தான் சார் ஸ்டார்டிங்கில் வந்து கேமரா எப்படி போகிறது இல்லையா கிளைமேக்ஸ்லேயே அவர் இப்படி வண்டி ஓட்டி போகிறாரு ஸோ இதுலேருந்து அங்கேருந்து இப்படி வருது அதுதான் கிளைமேக்ஸில் அவர் ஜாலியாக வாண்டிட் பண்ணலாம் அதுதான் ஃப்ரண்ட்டில் ஆனால் இனிஷியலாக பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக ஒரு மாதிரி வளர்ச்சி வச்சு ஓட்டு போகிறான்ற மாதிரி இமேஜ் இருக்கும் பட் ஆக்சுவலாக அவன் ரொம்ப அனுபவிச்சு அவர் பரவசத்தில் வளர்ச்சி ஓட்டிட்டு போகிறான் அப்படின்றது சும்மா ஒரு ஆக்சுவலாக இல்லை இன்னொரு விஷயம் வந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணும்போது ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்விக்கியில் ஸோ நான் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன் டெலிவரியில் வந்து அவர் சொல்லிட்டாரு என்னோட ப்ராப்ளம் மீன் நான் வந்து கை வச்சுன்னா பார்க்கக்கூடாது எல்லாம் இருக்கான்னு ஸோ என்னோட இது இல்லை நீங்கள் கஸ்டமர் கேர் பண்ணுங்கள் கஸ்டமர் கேரில் பண்ணால் இப்போ அந்த கஸ்டமர் கேர் எல்லாம் எப்படி செயல்படுதுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைனா நான் வந்து மணி வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன் ஸோ திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் ஒரு கஸ்டமர் கேருக்கு நீ அந்த இடத்துல வந்து நான் பசிக்கு தானே ஆர்டர் பண்ணும்போது நீ எனக்கு அந்த ஃபுட்டை கொடுக்கறது தானே அது சொல்யூஷனாக இருக்க முடியும் அந்த இடத்துல வந்து நீ பணத்தை கொடுத்தனா பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லா கஸ்டமர் கேர் இந்த ஓலா இது எல்லாமே வந்து வேண்டாம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் ரீஃபண்ட் ஆகும் ஆனால் அங்கே நம்மளோட அல்டிமேட் பர்பஸ்ங்கிறது அங்கே சால்வ் ஆகிறதே கிடையாது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பேசணும் அப்போ நீங்கள் சொன்னீங்களா நம்ம கஸ்டமர் கேரு எல்லாமே வந்து குரல் தான் இதில் வரதும் ஒரு குரல் தான் இவங்க ஆதிக்கம் பண்ணுறதுமே ஒரு குரல் அதுதான் அந்த மனித இன்ட்ராக்ஷன் இல்லாதனாலே வந்து அவங்க அப்படிதான் டீல் பண்ணுறாங்க கேமராமேன் வந்திருக்காரு பிரவீன் படத்தை லாங்குவேஜை டிட்டர்மைன் பண்ணதில் அவரோட ரோல் ரொம்ப முக்கியம் அவர் வந்து ஸ்ரீதர் அவர் வந்து படம் முன்னாடி நீங்க இதுல எல்லா பாட்டும் தேவா எஸ் சி ராஜ் மாதிரி சொல்றாங்க இளையராஜாவையும் ரகுமானையும் நிராகரிச்சு விக்ரம் படத்துல இருந்து வருமே ரஜினி பேசுறதுன்னு எதுவும் இல்ல இது வந்து இந்த படம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி எனக்கு சொன்ன கதை இது
நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ்ரா சாரோட அந்த அந்த ஃபைனல் இது வச்சு தான் வந்து எனக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு பேசணும். எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும் போதே ஒரு மாதிரி என்ன இது எப்படி எங்கேருந்து இதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் லைக் எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கத்தாரிட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து இந்த படம் முடிச்சதுலேருந்து நான் வந்து ஆக்சுவலாக டெலிவரி பாய்ஸ் ரொம்ப 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 டீசெண்டாக டீல் பண்ணுறேன். உண்மையை சொல்ல போனால் அதுதான். நான் வந்து முன்னாடி கார் ஓட்டுவேன், கார் ஓட்டி கார் ஓட்ட மாட்டேன், கார் ஓட்ட ஆரம்பிச்சப்பறம் தான் கார் ஓட்டுறவங்க கஷ்டம் புரிஞ்சுது. அதே மாதிரி தான் டெலிவரி பாய்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு வேற ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம் படம் ரிலேட்டடாக. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நாள் நைட்டு வந்து ஒரு டெலிவரி பாயோட ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ரூடாக இருந்தது. பட் ஆனால் அவரும் தப்பாக புரிஞ்சுட்டா, நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே தான் பிரச்சனை. நான் தான் வசதி நிறுத்தி என்ன சொல்லுங்கள் முதலேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். இந்த படம் சப்போஸ் நான் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வந்து இந்த இதுதான் எனக்கு இதுலேருந்து ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிற ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மேபி முன்னாடி நான் இன்னொரு ரூடாக இருந்திருக்கலாம், இல்லை நான் தான் காசு கொடுத்துட்டேன்ற ஒரு அலட்சியம் இருந்திருக்கலாம் எனக்கு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே அந்த கடைசியில் வர அந்த ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாருமா எல்லாருக்குமே மாறி மூத்த மாதிரி ஆளுங்க தான் பிடிக்கும், நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால் அந்த பைக்கு நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்விங் பண்ணி ஸ்விங் பண்ணி போகிறது, நாங்கள் வந்து அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். அவர் அந்த மாதிரி போவார், நானும் என் டூ வீலர் எடுத்துட்டு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான நிமிடங்களை வந்து ரோடு காலியாக இருந்தால் அப்படியே ஒரு வளைவு போட்டுட்டு போகிறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான விஷயம். ஒரு அழகான பாட்டு கேட்டுட்டு நீங்கள் சொன்ன லைக் இளையராஜா ரஹ்மான் வந்து ரஹ்மான் சார் வந்து காலையில ராஜா சார் நைட்ல மத்தியானம் தேவா சார் அப்படிதான் கேட்பேன். ஃபயர் வந்து எனக்குலாம் அங்கதான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு நிமிஷமும் இந்த படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா லைக் எங்களுக்கு வந்து பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருந்தது. பட் ஆனா நாங்க டிசைட் பண்ணிட்டோம் இது என்னன்னா சரி ஃபன்னா இருக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது, வந்து நம்ம பண்றது நம்ம சந்தோஷத்துக்காக தான் பண்றோம் மிச்சம் எல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி த்ரீ டேஸ்ல பண்ணலாம் டிசைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கிறது வந்து படத்தில் ட்ரைபாடே யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கையில் தான் இருக்கணும், மொத்த படமும் கையில் தான் இருக்கணும். எனக்கு என்ன டவுட்னா ஷூட் போகிற காலையில் வரைக்கும் எனக்கு டவுட் ஃபோக்கஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரே, ஏன்னா நிறைய பைக் ஷாட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நானும் இவரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இவர் ஓட்டுவார், நான் ஃபுல்லாக வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் பார்க்க அந்த POV ஷாட் எல்லாம் அப்போ ரெக்கார்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒரு 3 hours நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே அந்த சைடு வளசராக்கம் போரூர் நுழம்பூர் அந்த சைடு ஒரு ஒரு பெரிய ரவுண்ட் ஒன்று ஒரு 3 மணி நேரம் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வந்து அங்கேயே வந்து எனக்கு ஓரளவுக்கு ஆஹா இதுதான் எனக்கு என்னென்னா அந்த இம்மர்சிவாக இருக்கணும், நம்மளே போகிற மாதிரி இருக்கணும் பைக்கில் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். நான் வந்து என்னோடய இதில் என்ன பார்ப்பனோ அது வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு அது கிடச்சதே ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் தான் சரித்தன் போக கூட்டிட்டு அவர் பைக் ஓட்ட ஷார்ட்ஸ் மறுபடியும் ஒரு 2 hours எடுத்தோம். ஸோ இந்த ரெண்டு முடிச்ச அப்புறமே எனக்கு வந்து நம்ம சொல்ல நினச்சதை ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு போய் லொக்கேஷன் பார்த்தது எல்லாமே எப்படி பேசிக்கிட்டோம்னா நீங்கள் அந்த டர்ன் எடுத்திருக்கீங்களா, அந்த ரோடு சூப்பராக இருக்கும், இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் இந்த வளைவு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரிட்ஜில் அப்படின்னு சொல்லி நிறைய குட்டி குட்டியாக பேசி பேசி நாங்கள் அனுபவித்த விஷயங்கள் வச்சு தான் இது பண்ணோம். ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரூவாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் சரித்தன் ப்ரோ ஒரு ஐடியா கொடுத்தாரு, நான் ஒன்று சொன்னேன், ஜெய் ஒன்று சொன்னார். ஜெய் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற ரூட்டுன்னு சொல்லி ஒன்று காமிச்சார், அங்கே தான் இந்த கிரவுண்டும் இருக்குது. ஸோ வந்து அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு அப்படி தான். ஏன்னா இதுக்கு இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டுக்கு நான் ஃபஸ்ட் என்ன கேட்டேன்னா அவன் நடந்து வரான் அவங்களுக்கு அது பிடிக்காது, அவன் நடக்கிறான் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ணல, வாண்ட் டு லைக் வாக், நடக்கிறதே அவனுக்கு பிடிக்கலன்னா அப்படிப்பட்ட ஒரு இது வந்து அது என்ன, அது என்ன அப்படி சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. கண்டிப்பாக இதை நம்ம பண்ணியே தீர்றோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னென்னோ முட்டி மோதி பல பல விதங்களில் இந்த படத்தை பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஷூட் ஆல்மோஸ்ட் போய் நின்றுடுச்சு, ஏன்னா லைக் காசு எங்களால் திரட்ட முடியல. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இந்த மாதிரி எஸ்ரா சாரோட அந்த பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அது முடிஞ்சு மறுபடியும் ஒர்க் பண்ணி 2 days திருப்பி ஒர்க் பண்ணி சொன்னார், இது எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்படியே அந்த கடைசி அந்த உள்ளே வரும்போது அதான் வாமாக மாற்றிடலாம், ஏன்னா லைக் ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு டார்க் க்ளூமி டே மாதிரி அவனுக்கு ஒரு ஒரு ரெகுலரான டே. பட் ஆனால் அந்த டே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்னால தான் நமக்கு லைட்டப் ஆகுன்றது வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒரு போயம் மாதிரி இருக்கும் இந்த படம் அப்படின்னு நினச்சோம், ஒரு போயம் மாதிரி ட்ரீட் பண்ணுறேன். அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதுதான். இல்லை உங்கள் எஃபர்ட் வந்து மாதிரி சரித்திரனும் வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ரொம்ப சாஃப்ட் நுவான்ஸ்டா வந்து ஒரு எதுவுமே ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்க மாதிரி இருக்கு, நடிக்கிற மாதிரியே இல்லை. அது மாதிரி அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த வாக்கிங் வந்து அவருக்கு சரியா வரல ஆக்சுவலா, அது நான் சொல்லிட்டு நான் எனக்கு ஆக்சுவலா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லை, ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டு தான் கிளம்புனேன்.
எனக்கு வாக்கு மட்டும் சரியில்லை ஜெய், நம்ம பேசுனது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆறு அரை காலத்துக்கு பேக்கப் ஆச்சு. 11 மணி வரைக்கும் அவர் வெறும் அந்த ஸ்ட்ரீட் முனையில் நடக்க விட்டுட்டே இருந்தார். அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா சரித்திரம் சொல்லுவாருண்ணா 11 மணிக்கு நடந்துட்டே இருந்தேன் தெரு முனையில அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த செகண்ட் டே ஆனால் நெயில் பண்ணார். அங்கேருந்து ஆக்சுவலாக இந்த நடக்கிற ஷார்ட்ஸ்லாம் நிறையா இருந்து ஃபர்ஸ்ட் டே இந்த ட்ரைவிங் ஷார்ட்ஸ்லாம் முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச் அந்த ஸ்ட்ரெச்சின்னு சொல்லி சென்னையிலே அழகழகான இடங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவ்வளவு நேரம் நடந்தா இயல்பாவே நிறைய அப்படியா இஃபில வந்து நடக்க சொல்லி கேட்டாங்க அவரு, என்னால அட்டன் பண்ண முடியல ரொம்ப வருத்தம். கோவால என்னால அப்புறம் மீடியா பிரஸ் மீட்ல வந்து அவர் அதே மாதிரி நடந்து காமிச்சாரு அவரு. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த விஷயம். ஸ்வீட் பிரியாணி தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. ரிசீவ் பண்ணுங்க எதிர்பார்க்க.